ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாவட்ட கல்வி அலுவலர் முந்தைய ஆண்டு கணித வினாக்கள், அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது பார்ட் 4 வீடியோஸு. இதுக்கு முன்னாடி தன்னுடைய சேனல் வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பட்டன் வந்து கிளிக் பண்ணி டச் பண்ணிடுங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ குள்ளலாம். இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதில் வந்து ஃபஸ்ட் க்வெஸ்சன் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே என்ன இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின், 40, 42, 48 எனும் இப்புள்ளி விவரத்திற்கு திட்ட விளக்கம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. என்னது திட்ட விளக்கம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு மதிப்பும் 3 பிரிக்கப்படும் போது கிடைக்கும் புதிய மதிப்புகளுக்கான திட்ட விளக்கமும் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியணும், ஃபார்முலாஸ் தெரியணும். என்ன ஃபார்முலாஸ் பாருங்கள், திட்ட விளக்கத்துக்கான ஃபார்முலாஸு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் டி ஸ்கொயர் டிவிட பை என்னு மைனஸ் சம்மேஷன் டி டிவிட பை என்னு பவர் ஆஃப் ஹோல் ஸ்கொயர். இதுதான் திட்ட விளக்கத்துக்கான ஃபார்முலாஸ். இப்போ பாருங்கள், அவங்க கொடுத்துக்கிற 3 புள்ளி இருக்குது, அந்த புள்ளி வச்சு எடுத்துருக்கேன். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 40, 42, 48 இருக்குது. இதை வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, நெக்ஸ்ட்டு இது வந்து நான் எக்ஸ் பாராக யூஸ் பண்ண போகிறேன். அப்போ நம்ம டி ஃபைண்ட் அப் பண்ணணும். டி ஃபைண்ட் அப் பண்ணதுக்கு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், எக்ஸ் பார் வந்து நான் அசியூம் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி 42. அப்போது 40 - 42 பண்ணும்போது -2. நெக்ஸ்ட்டு 42 - 42 பண்ணும்போது 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு 48 - 42 பண்ணும்போது 6 வரும். பண்ண இருக்குது, ரிமைனிங் 6 இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம டி ஸ்கொயர் சால்வ் பண்ணணும். டி ஸ்கொயர் சால்வ் பண்ணுறதுக்கு இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள். 4 இது 0, இது 36. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் சால்வ் பண்ணும்போது 40 வரும். இது சால்வ் பண்ணுன இருக்கும் சம்மேஷன் டி வந்து என்ன இருக்கும், 4 கிடைக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் ஃபார்முங்க, இங்கே பாருங்கள், ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் டி ஸ்கொயர் இங்கே இருக்குது. அப்போ 40, என் வந்து ஆல்ரெடி 3 இருக்குது. சரிங்களா, 1, 2, 3. அப்போது 3 மைனஸ் ப்ராக்கெட் ஆஃப் எனக்கு சம்மேஷன் டி வந்து இங்கே 4 இருக்குது. அப்போ 4 / 3 பவர் ஆஃப் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 40 / 3 மைனஸ் இதை ஸ்கொயர் பண்ணும்போது 16 / 9 ஆகிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எல்சிஎம் எடுத்தனா வரும், 9 தான் வரும். நெக்ஸ்ட்டு எல்சிஎம் 9 எடுக்கும்போது 9 வரும். 9 டேரெக்டாக நான் ஸ்கொயர் ரூட் எடுத்துறேன், அப்போ 3 வந்துடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, இங்கே டிமாண்ட் வந்து 3 தான் இருக்குது. சரிங்களா, அப்போ டிமாண்ட் 3 இருக்குது. அப்போது இது 3 மட்டும் பண்ணும். அப்போ 120 மைனஸ் 16. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதை சால்வ் பண்ணும்போது இருக்கும் 120 மைனஸ் 16 / 3. இதை சால்வ் பண்ணும்போது 104 வரும். 104 ஸ்கொயர் ரூட் ஆஃப் √3 இன்ட்டு இங்கே பாருங்கள், இது வரையும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இது என்னது, திட்ட விளக்கம். சரிங்களா, திட்ட விளக்கம் சால்வ் பண்ணியிருக்கோம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், திட்ட விளக்கம் கண்டுபிடிச்சாச்சு, ஒவ்வொரு மதிப்பையும் 3 பிரிக்கப்படும் போது, அதாவது இந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வேல்யூஸும் 3 மல்டிபிள் பண்ணும்போது அதுக்கான திட்ட விளக்கமும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபுல்லாக திட்ட விளக்கம் கண்டுபிடிச்சிட்டு இது சால்வ் பண்ணலாம், சேம் தான் வரும். எப்படி தான் சால்வ் பண்ணலாம், இப்போ 3 பிரிக்கப்படும் போது சொல்லியிருக்காங்க. அப்போ இது 3 மல்டிபிள் பண்ணால் இந்த 3 கேன்சல் ஆகிடும். ஃபைனல் ஆன்சர் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 104 வரும். சரிங்களா, அப்போ இதுதான் சரியான விடை, 104 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 104. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அதுக்கடுத்து பாருங்கள், செகண்ட் க்வெஸ்சனாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன்ஸு. கீழ்கண்டவற்றில் எது முக்கோணத்தின் பக்கங்களின் நீளங்களாக அமையாது. சரிங்களா, முக்கோணத்தின் பக்கங்களின் நீளங்களாக அமையாது. இதுக்கு ஒரு பேசிக்காக ஒரு கண்டிஷன் இருக்குது, அந்த கண்டிஷன் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது நம்ம எதுனா ஒரு 3 பக்கத்துக்கெலாம் எக்ஸு ஒய் ஜெட்டுன்னு எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம சால்வ் பண்ணும்போது எதுனா 2 சின்ன பக்கம் எடுத்துகிட்டு அதை ஆட் பண்ணும்போது, சரிங்களா, இந்த 3 பக்கத்தோடு ஆட் பண்ணும்போது பெருசாக வந்தால் அது பிக் வேல்யூ வந்தால் அது முக்கோணத்தை அமைக்கும். சரிங்களா, இது முக்கோணத்தை அமைக்கும். சப்போஸ் இதை விட சின்னசாக வந்துச்சுன்னா அது முக்கோணத்தை வந்து அமைக்காது. சரிங்களா, அந்த கண்டிஷன். அப்போ பாருங்கள், இங்கே சால்வ் பண்ணும்போது இதில் ரொம்ப சின்ன 2 பக்கம் வந்து இது தான். சரிங்களா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 15 இதுனா இருக்குது 16. அப்போ 16 விட 15 சின்னசாக இருக்குது. சரிங்களா, அப்போ இது முக்கோணத்தின் பக்கங்களாக அமைக்காது. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் இது அமைக்கும். சரிங்களா, இந்த முக்கோணத்து பக்கத்தையும் அமைக்கும். அமைக்காதுன்னு சொல்லும்போது இது என்ன இருக்குது, இது லெஸ்ஸாக தான் இருக்குது. சரிங்களா, அப்போ இதுதான் சரியான விடை. உங்களுக்கு டைம் இருந்தால் ரிமைனிங்லாம் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3 க்வெஸ்சன் இருக்குது. 1900 பிப்ரவரி 21 தேதி முதல் ஜூன்
நாலாம் தேதி வரை எத்தனை நாட்கள் உள்ளது கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான க்வெஸ்சன்ஸு. ஃபஸ்ட்டு நம்ம சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம். அவங்க கொடுத்துற வருஷம் வந்து என்னென்னு செக் பண்ணணும் எடுத்த உடனே. இது வந்து ஒரு லீப் இயராக லீப் இயரானு சொல்லும்போது இது வந்து லீப் இயர் இல்லை, சரிங்களா? அதனால் வந்து எவ்வளோ இருக்குன்னா 365 நாள் தான் இருக்கும், சரிங்களா? லீப் இயர்னால் மட்டும்தான் 366 நாட்கள் இருக்கும், சரிங்களா? இப்போ 366 நாள் வந்தால், 366 நாட்கள் வந்தால் பிப்ரவரியில் 29 வரும், சரிங்களா? அவ்வளோதான், மற்றபடி ஒன்றுமே இல்லை. அப்போ பாருங்கள், பிப்ரவரி 28 தான் இருக்கும் அப்போ இதில். அப்புறம் ரிமைனிங் வந்து இங்கே பாருங்கள், பிப்ரவரி மந்தில் என்ன சொல்லியிருக்காங்க, 21 ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ 21 ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் ஒரு 8 டேஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பிப்ரவரிக்கு அப்புறம் மார்ச், மார்ச்சில் வந்து 31 நாட்கள் இருக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஏப்ரல் வந்து 30 நாட்கள் இருக்கும், மே வந்து 31 நாட்கள் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஜூன், ஜூன் வந்து 4 நாள் இருக்குது, ஜூன்னா 4 நாள். அப்போ ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள் என்ன இருக்குது, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 12 வரும், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 92, அப்போ ஃபைனலாக ஆட் பண்ணும்போது 104 வரும், சரிங்களா? அப்போ 104 நாட்கள் வந்து இருக்குது, சரிங்களா? என்ன இருக்குது, 104 நாட்கள். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அதுக்கடுத்து பாருங்கள் 4வது கொஸ்டின், 220 மீட்டர் நீளமுள்ள தொடர் வண்டியானது 60 கிலோமீட்டர் பர் அவர் மணிக்கு என்ற வேகத்தில் செல்கிறது, சரிங்களா? ஒரு ட்ரெயின் இருக்குது, அது வந்து 220 மீட்டர் வந்து லென்த் இருக்குது, அது வந்து ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னா 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. அப்படி இருக்கும்போது எனில் 460 மீட்டர் நீளமுள்ள நடைமேடையை, அதாவது அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது, அந்த பிளாட்ஃபார்ம் கடகத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான், சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன்ஸு, எப்படி சால்வ் பண்ணணும்ட்டு பாருங்கள். ஆனால் நம்ம கொஞ்சம் லிசன் பண்ணணும் க்வெஸ்சன்ஸில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிலோமீட்டரில் இருக்குது, இது எல்லாமே என்ன இருக்குது, மீட்டரில் இருக்குது, சரிங்களா? அப்போ நம்ம இதை பண்ணணும், இந்த கிலோமீட்டரை மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும. 60 கிலோமீட்டர் மீட்டர் பர் செகண்டாக மாற்றுறதுக்கு 5/18 மல்டிப்ளை பண்ணணும், சரிங்களா? இப்போ பண்ணுங்கள், இது வந்து 6 யூஸ் பண்ண போகிறேன், காமன் டேபிள் 10 டைம்ஸ் வரும், இது 3 டைம்ஸ். நெக்ஸ்ட் இது மல்டிப்ளை பண்ணால் 50/3, இது என்னது, ஸ்பீடு, சரிங்களா? இப்போ நம்ம ஸ்பீடு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம என்ன ஃபார்முலாஸு, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம் தான் ஃபார்முலாஸ், சரிங்களா? இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம், டைம் தான் கால்குலேட் பண்ணோம். அப்போ இந்த டி வந்து, இந்த எஸ் வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்தால் டிவைட் ஆகிடும். அப்போ D/S இஸ் ஈக்குவல் டு டி, சரிங்களா? இப்போ பாருங்கள், டிஸ்டன்ஸ் வந்து சால்வ் பண்ணும். டிஸ்டன்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ட்ரெயினோட லென்த்தும் ப்ளஸ் அந்த பிளாட்ஃபார்மோட லென்த்தும் ஆட் பண்ணணும், சரிங்களா? அப்போ 220 + 460 ஆட் பண்ணும்போது 680 வரும், சரிங்களா? வரும் 680 டிஸ்டன்ஸு, 680 ஸ்பீடு வந்து என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 50/3 இருக்குது, சரிங்களா? இப்போது 50/3 போடும்போது இது என்னாகும், இந்த இருக்கிற டிவிஷன் வந்து என்னாகும், மல்டிப்ளை ஆகிடும். அப்போ 3/50, சரிங்களா, இஸ் ஈக்குவல் டு டைம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஜீரோ, இந்த ஜீரோ கேன்சல். நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ணும்போது இது கேன்சல் பண்ணும்போது என்ன இருக்கும், 68 வந்து 1 டைம்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கும், 1 இருக்கும். அப்போது 3 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன இருக்கும், ரிமைனிங் 3 இருக்கும், சரிங்களா? அப்போது 13.6 வருது, சரிங்களா? அப்போ 13.6 இன்ட்டு 3 பண்ணும்போது என்ன இருக்கும், 3 6 are 18, ரிமைனிங் 1, 3 3 are 9, அப்போ உங்கள் 10 இருக்குது, 0 ரிமைனிங் 1, 3 1 are 3 4, இங்கே ஒரு டெசிமல் இருக்குது. அப்போது 40.8, சரிங்களா, நமக்கு வந்திருக்க ஆன்சர் இது தான், 40.8. அப்போ பாருங்கள் ஆப்ஷன் என்ன இருக்குது, 40.8 வினாடிகள், சரிங்களா? ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அதுக்கடுத்து பாருங்கள் 5வது க்வெஸ்சன் இருக்குது, 10 புள்ளி விவரங்களின் திட்ட விளக்கம் 4√2. அப்புள்ளி விவரத்தின் மதிப்புகளை ஒவ்வொன்றையும் 3 பெருக்க கிடைக்கும் புதிய திட்ட விளக்கம் என்னென்னு கேட்டுக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த க்வெஸ்சன்ஸு. நம்ம ஆல்ரெடி இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பார்த்தோம்ல, இதனோட சேம் சிமிலர் மாடல் தான் இங்கேயும் கேட்டுருக்காங்க. இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப லக்குன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதனால் சரிங்களா, இப்போ பாருங்கள் ஜஸ்ட்டு இதுக்கான திட்ட விளக்கம் ஆல்ரெடி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க, சரிங்களா? கண்டுபிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மதிப்பை 3 பெருக்க கிடைக்கும்போது அதுக்கான ஆன்சர் வந்து என்னவாக வரும்னா, இது ஜஸ்ட்டு டைரெக்டாக 3 மல்டிப்ளை பண்ணால் 3 4 12, அப்போ 12 √2. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை, சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு க்வெஸ்சன்ஸு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து 5 க்வெஸ்டின் பார்த்துருக்கோம், சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.